அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். கடவுள் என்கின்ற நம்பிக்கை, அது வந்து நீங்கள் வந்து கடவுளை கும்பிடாக்கிட்டு கூட பரவாயில்ல, ஒரு நம்பிக்கையை வைக்கணும். எதன் மேலேயாவது கடவுள் மேலே வச்சா ரொம்ப சந்தோஷம். அப்போ அதை வைக்கும்பொழுது எப்போ நீங்கள் கடவுளை உணர முடியும்னா, நம்ம உயிரோடு இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளை அறியாமலே. இப்போ நம்ம சாப்பிட்ற பொருள் செரிமானம் ஆகுது அப்படின்னு சொன்னால், நமக்காக ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கார் கடவுள். நம்ம சுவாசிக்கிறோம், காற்றை உருவாக்கி வச்சுருக்கார். குடிக்கிறோம், தாகனா தண்ணி, கடவுள் உருவாக்கி வச்சுருக்கார். எல்லா விஷயங்களுமே நமக்காக இருக்கின்றன. அப்போது கடவுள் என்பது ஏதோ ஒரு சிலையிலையோ, ஒரு மலையிலையோ, ஒரு ஆறுலையோ, ஏரியிலையோ, குளத்துலையோ, கடலில் இல்லை. எல்லாமே கடவுள் தான், பார்க்குற எல்லா விஷயமே கடவுள் தான். நான் கடவுள், இங்கே இருக்கவும் கடவுள், இவர் கடவுள், இந்த அம்மா கடவுள், எல்லாருமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் இந்த பார்வையில் நீங்கள் வந்து எல்லோரையும் பார்க்க பழகிட்டீங்கன்னா, அன்பு என்கின்ற ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கை நிரப்பப்படும். அன்பு என்கின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், எதன் மேலே உங்களுக்கு கோபம் வராது, யாருக்கூடையும் சண்டைப்பட மாட்டீங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இப்போ ஒரு மடங்கு இருக்காது, 100 மடங்காக மாறிடும். சரணாகதியோட உச்சகட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. காரணம், நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு நன்றியுடனுடன் எல்லா விஷயத்தையுமே காதலிக்க ஆரம்பித்த பிறகு, நீங்கள் உணரக்கூடிய ஒரே விஷயம், நீ இன்னும் சாகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள்வீர்கள். நாம் இன்னைக்கு சாகலை அப்படின்னா, நாளை நாள் அதிசயம் புரிஞ்சது என்ன நல்லது வேணால் நடக்கலாம். அப்போது யாரெல்லாம் பிரச்சனை இருக்கீங்களோ, யாரெல்லாம் சங்கடமாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் தயவு செய்து கடவுளை பிடித்து கொள்ளுங்கள். அவரவர் மதம் சார்ந்த கடவுளை பிடித்து கொள்ளுங்கள். நம்புங்கள், கடவுள் உங்களை உயிரோட வைத்திருக்கின்றார் அப்படின்னா, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக. அந்த அம்மா கேஸில் அந்த அம்மா செத்து போகலை, போராடி வந்திருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, 100,000 கோடி, 2,000 கோடின்ற ஒரு அளவுக்கு உயர்வார்கள். அப்போது உங்களுக்கும் இது நடக்கும். எங்க லைஃப்பில் இதை பார்க்குறேன், டே அண்ட் டே அவுட் பார்க்குறேன். ஒரு பக்கம் வந்து செட் ஆஃப் பீப்புள் கடன் கஷ்டம் சொல்லி அதுக்குள்ளேயே வந்து உட்காந்து அதுக்குள்ளேயே இருந்து அதுக்குள்ளேயே இறந்து போய்ட்றாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்புகிறாங்க, நம்பிக்கை உங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போகுது. காரணம், அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தோடைய அடிப்படையே நாம் உயிரோடு இருக்கின்ற ஒரு விஷயம்தான். ஸோ நாம் உயிரோடு இருக்கின்ற ஒரு என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் நினைத்து பார்த்தாலே நம்ம என்ன அதிசயங்கள் வேணாலும் செய்யலாம். நீங்கள் அனைவரும் அதிசயமானவர்கள், அதிசயத்திற்காக இந்த பூமியில் இருக்கின்றவர்கள். உயிரோடு இருப்பதல்ல வாழ்க்கை, உயிர்ப்போடு இருப்பது தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தோடு இந்த நொடி நாம் வந்து வாழ்ந்து, எல்லோரும் எல்லா விஷயங்கள் மேலேயும் அன்போடு, பரிவோடு, பண்போடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், எல்லா நாளுமே சிறப்பாக இருக்கும். காரணம், நீ இன்னும் சாகலைன்ற ஒரு தலைப்பு தான் அதுக்கு வந்து அடிப்படை என்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வழிமுறையில் போகும்போது புலப்படும். நீங்கள் அனைவரும் உயிரோடு மட்டுமல்ல, உயிர்ப்போடு இருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க வேண்டும். தயவு செய்து தைரியமாக இருங்கள், மன தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நாளை என்பது அதிசயம் பொருந்தியது. இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம், கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த். ஆலிஸ்வல், இதுவும் எதுவும் கடந்து போகும், வீரவேல் வெற்றிவேல்.